ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியர்களாக கூடியிருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையிலே நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, உத்தமர்கள் என்று எண்ணி தேவன் இந்த மகா பெரிதான ஊழியத்திலே ஈடுபட வைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மை நினைத்திருக்கிறபடியே வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாக சீனாவிலே ஆண்டவனுடைய பணியிலே ஈடுபட்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் வாசித்தேன். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய பெயர் யூன். யூன் என்று சொல்லப்படுகிற அவருடைய வாழ்க்கை சரிதத்தை படிக்கும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது. என்னுடைய பிரயாணத்திலே 350 பக்கங்கள் கொண்ட அந்த புஸ்தகத்தை நான் படித்து முடித்த பின்பு நான் ஒரு ஊழியக்காரனா என்கிற கேள்விதான் எனக்கு வந்தது. ஏனென்றால் சீனாவிலே அவர்களுக்கு ஏற்பட்ட பாடுகளையும், மியான்மார் என்று சொல்லப்படுகிற பர்மாவிலே அவர் சிறையிலே பட்ட அவஸ்தைகளையும், சில மாதங்கள் அடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட காரியங்களையும் நான் பார்த்தபோது நாம் ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை என்கிற அந்த கோட்பாடு தான் எனக்கு உண்டாயிற்று. அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லியிருக்கிற விதம் மிகவும் அழகாக இருந்தாலும், தன்னுடைய தவறுகளையும் ஒத்துக்கொண்டு இந்த தவறு நான் செய்தபடியினால் இது எனக்கு நேரிட்டது என்றெல்லாம் அழகாக விவரித்து எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நான் வாசித்த போது, ஆண்டவரே, உண்மை கிறிஸ்தவத்தை காணும் ஒரு பாக்கியம் இந்த புத்தகத்திலே கிடைக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை துதித்தேன். ஒரு இடத்திலே அவர் எழுதுகிறார், ஒரு குழியிலே அவரை தூக்கி போட்டது மாத்திரமல்ல, அந்த சிறையில இருந்த அனைத்து பேரும் அவர் தலையின் மேல் யூரின் பாஸ் பண்ண வேண்டும். அங்கே அவர்கள் கழித்து போட்ட கழிவறையெல்லாம் தூக்கி அவர்கள் மேல போட்டார்கள். ஒரு முறை அல்ல, பல முறைகள். ஆனால் அந்த புஸ்தகத்திலே ஒரு வார்த்தையை ஆகினும் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு விரோதமாகவோ அல்லது தனக்கு தீங்கு உண்டாக்கினவர்களுக்கு விரோதமாகவோ அவர் எழுதவும் இல்லை, பேசவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. இன்றைக்கு ஊழியத்திலே இருக்கிற நாம் நம்மை குறித்து யாராயிலும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் என்ன வரத்து வருவோம் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல அநேக ஊழியர்கள் இந்த உலகத்திலே உண்டு என்பதை காணும்போது என்னுடைய மனம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இடத்தக்கதாக அந்த புஸ்தகம் இருந்தது. அது தமிழிலே வருவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹெவன்லி மேன் என்று சொல்லப்படுகிற ஆங்கில புத்தகத்தை தமிழிலையும் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் ஏறிட்டு வருகிறார்கள். ஆபரேஷன் மொபிலைசேஷன் அதை வெளியிடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். அது உங்கள் ஊழிய நோக்கத்தை, உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை, ஆண்டவருக்கு பணி செய்கிற பார்வையை நிச்சயமாக திசை திருப்பி விடும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே நாம் வாழ்கிற சுகபோகமான நாட்டு என்று தான் சொல்லுவேன். நல்ல நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். கூட்டங்களை நடத்துவதற்கும் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கும் பரிபூர்ணமாக சுதந்திரம் பெற்றிருக்கிற இந்த இடத்திலே தேவனுக்கு உத்தமமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மோடு கூட கிருபை செய்வாராக. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது மீண்டும் நமக்கு நன்றாக பழக்கமானதும் தெரிந்ததுமான ஒரு கதாபாத்திரத்தை தேவன் என்னோடு கூட இடைப்பட்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு உந்துதலை தந்தார். ஆண்டவருடைய பணியிலே இருக்கிற நாம் ஆரம்பத்திலே நன்றாக தியாகத்தோடு ஆண்டவருடைய காரியங்களை வைராக்கியத்தோடு, மிகுந்த பிரயாசத்தோடு, உபவாசத்தோடு, கண்ணீரோடு ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே அநேக ஊழியக்காரருடைய நிலைமை முடிவு வரை அப்படி இல்லை என்பது
இன்றைக்கு கண்கூடாக தெரியும். காசு பணம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய நிலைமை வித்தியாசமாய் இருந்தது. ஆனால் நான்கு பக்கங்களிலிருந்து ஒத்தாசை வந்தபோது அவருடைய எல்லா கண்ணோட்டங்களும் மாறிவிட்டது. உல்லாசம் உலாவி வர ஆரம்பித்து விட்டது. ஆகையினால வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கிறது போல காணப்பட்டாலும், ஊழியங்கள் இருக்கிறது போல காணப்பட்டாலும், உள்ளுக்குள்ளே ஒரு பலமும் இல்லாதபடி வாழ்கிற பெரிய ஊழியக்காரர்களையும் நான் பார்த்து விட்டேன். சில வேளைகளிலே உல்லாசங்கள் பெருகினதினால் ஊழியக்காரர்கள் தொய்ந்து போகவில்லை. சில வேளைகளிலே தொடர்ச்சியான கஷ்டங்கள், தொடர்ச்சியான எதிர்ப்புகள், தொடர்ச்சியான பாடுகள், தொடர்ச்சியான சபையின் பிரிவுகள் அநேகரை தொய்ந்து போக வைத்து விட்டவர். அவர்களை காசு கெடுக்கவில்லை, அவர்களை பணம் கெடுக்கவில்லை, ஆனால் தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்தது போல காணப்படுகிற காரியம் அவர்களை சோர்வுக்குள்ளாக்கி தொய்ந்து போக வைத்து, ஏன் எனக்கு நடக்க மாட்டேன் என்கிறது, எனக்கு பின்னால் வந்த ஊழியக்காரர்களால் எங்கேயோ போய்விட்டார்கள், நான் ஏன் இன்னமும் இப்படி இருக்கிறேன். 25 வருடங்கள் ஒரே இடத்திலே பணி செய்து கர்த்தருக்கென்று உத்தமமாய் ஊழியம் செய்து 12 பேரை என்னுடைய சபை தாண்ட மாட்டேன் என்கிறது வேதனையோடு ஒரு ஊழியக்காரர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஐயா, I am serving God for 25 years. உங்கள மாதிரி தான வேகமா பேசுற ஆள், சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற நான், யாருக்கும் ஒத்து ஊதி எனக்கு பழக்கம் இல்லை, அப்படி பேசி என் பிள்ளைகளையும் முன்மாதிரியாக வளர்த்திருக்கிறேன். ஆனால் 25 வருடங்கள் ஊழியம் செய்த பின்பும் என்னுடைய சபையில என் குடும்பத்தை அல்லாமல் 12 பேரை வேறவர்கள் தாண்டவே இல்லை. ஏன் தெரியவில்லை. தயவு செய்து ஜெபித்து நான் தேவ சித்தம் செய்கிறேனா, தேவனனை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேனா என்று வேதனையோடு எழுதி தன்னுடைய சோர்வை வெளிப்படுத்தின தேவ மக்களும் உண்டு. நன்றாய் கவனிங்க. சிலர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எந்த தியாகமும் எந்த அர்ப்பணமும் இருந்ததோ அந்த அர்ப்பணத்தை நாளாவட்டத்திலே மறந்தவர்களாக, முற்றிலும் மறந்தவர்களாக, அழைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு எங்கேயோ போய்விட்டதினாலே அல்லப்படுகிற காரியத்தையும் பார்க்கிறோம். ஊழியக்காரர்களோடு கூட பேசுகிறேன். ஆகையினாலே என் இருதயத்திலே காணப்படுகிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களை சரியான இடத்திலே தூக்கி நிறுத்துவதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்றால் அதற்கு நேராக வழி நடத்தி உற்சாகப்படுத்த தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று நம்பி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், மனம் விட்டு பேச விரும்புகிறேன். மறுபடியும் நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஊழியத்தையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் அவைகள் தெளிவாக தெரியும். ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் உத்வேகம் அதிகமானவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதே தரிசனம், அதே பாரம், அதே அர்ப்பணம், அதே தியாகம், அதே ஓட்டம், அதே துடிப்பு அநேகரிடத்தில் இல்லாமல் போவதற்கு என்னையா காரணம் என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இன்றைக்கு பதில் கொடுக்கும்படியாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கடந்த மாதத்திற்கு முந்தின மாதத்திலே கனடாவிலே 21 நாட்கள் ஊழியம் செய்யும்படியாக கடந்து போன போது என்னை ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு தமிழ் போதகர் தான், அவருடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அவருக்கு 4 பிள்ளைகள், மூத்த மகளுக்கு 11 வயது இருக்கும், அடுத்த பிள்ளைக்கு 9 வயது, அதற்கு அடுத்த பிள்ளைக்கு 8 வயது இருக்கும், 7 வயது, 4 பிள்ளைகள். அவரை பார்க்க போன போது அவர் முதல் போன் பண்ணி சொன்னார், இன்றைக்கு அண்ணனை கொண்டு வராதீர்கள், என்னுடைய வீடு அழுக்காக இருக்கிறது என்று சொன்னார். ஆனாலும் நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டு நான் நின்று விட்டு ஜெபித்து விட்டு போய்விடுகிறேன் என்று சொன்னதினால
வீட்டிற்கு போன போது எல்லாம் சோபா செட் எல்லாம் துணியை போட்டு மூடி வைத்திருந்தார். வைத்து விட்டு, நீங்கள் வந்ததே வந்து விட்டீர்கள், என் பிள்ளைகள் வெளியில வீட்டில் இருக்கிறார்கள், வாருங்கள் என்று ஜெப அறைக்கு எடுத்துக்கொண்டு போனார். அங்கே அந்த நான்கு பிள்ளைகளும் எக்ஸலன்ட் மியூசிஷியன்ஸ். 7 வயது பையனும் சரிதான், அது 11 வயது பொண்ணும் சரிதான். ஒருவள் பியானாவில் உட்காருகிறாள், ஒருவள் ட்ரம்ஸ்ல உட்காருகிறான், ஒருவன் கிட்டார் அடிக்கிறான், நான் ஒரு பிள்ளை பாடுகிறார்கள். இந்த நான்கு பேரும் நான்கு பாட்டுகளை ஒருவர் ஒன்று செய்ய, ஒருவர் இன்னொரு செஞ்சு, இன்னொரு செய்ய, மறுபடி மாற்றி மாற்றி செய்து எனக்கு பாடி எனக்கு உற்சாகத்தை கொடுத்தார்கள். இட் வாஸ் எக்ஸலன்ட். அந்த 7 வயது பையன் பியானோ போடுவான், கிட்டார் அடிப்பான், ட்ரம்ஸ் வாசிப்பான். இப்படி நான்கு பேரும், நான்கு பேருக்கும் நான்கு தாளங்கள் இருக்கிறதை இவர் வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அந்த போதகர் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டார். அவள் என்னை சுற்றி நின்று அங்கிளுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவ்வளவு பேரும் ஆவில் நிறைந்து எனக்காக ஜபம் பண்ணினார்கள். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது. நான் அவருக்கு நன்றி செலுத்தி விட்டு வெளியே வந்து விட்டேன். அந்த வீட்டிலே தங்கி இருக்கிற ஒரு தம்பி சொன்னான், இதெல்லாம் வெளி வேடம், எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் நினைத்தேன் என் பிள்ளைகளை நான் இப்படி வளர்க்க முடியவில்லையே என்று நான் யோசித்துக் கொண்டு நான் வெளியே வருகிறேன். அவன் சொல்லுகிறான், அங்கிள் இவர் எல்லாம் வேஷம் போடுகிறார், இந்த பிள்ளைகளுக்கு தாளம் இருக்கிறது உண்மைதான், உங்களுக்காக ஜெபிக்க சொல்லி எல்லாம் மாட்டார்ல, இவர் பண்ணாத அட்டகாசம் அந்த ஊர்ல இல்லை. அநேகருக்கு கள்ள பாஸ்போர்ட் உண்டாக்குறது இந்த ஆளு தான், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது இந்த ஆளு தான், எனக்கு கை காலெல்லாம் நடுக்கம் கொடுத்து விட்டது. நான் நினைத்தேன் அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து பிள்ளைகளை இத்தனை பக்தியாய் வளர்த்திருப்பார் என்றால் இவருடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய அந்த சொற்கள், நான் கூட இருக்கிறவன் கீழ் ஒரு வருஷமா கூட இந்த வீட்டுலதான் குடியிருக்கிறேன், அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு மாத்திரம் இல்ல என்னையும் பண்ண சொல்லுகிறாரே, நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு இவர் வழிகாட்டவில்லை என்று அவர் சொன்ன போது எனக்கு ஒரு பெரிய அசைவு அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. சில வேளைகளிலே வெளியரங்கமாய் அர்ப்பணமாக வாழ்வது போல தெரியலாம், சில வேளைகளிலே வெளியரங்கமாய் தியாகமாய் வாழ்வது போல தெரியலாம், சில வேளைகளிலே வெளியரங்கமாய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறவர்களை போல காட்சியளிக்கலாம், சில வேளைகளிலே நம்மை விட்டால் ஆவிக்குரியவர்கள் இல்லை என்பது போல காட்சியளிக்கலாம். ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால் உள்ளுக்குள்ளே சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்கள் வந்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற விதமான ஒரு பலம், தேவன் விரும்புகிறமான ஒரு வல்லமை, தேவன் விரும்புகிற விதமான ஒரு பெரிய வைராக்கியம் இந்த நாளில் நம்மை பற்றி பிடிக்கும்படியாக தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வாராக. ஓட்டத்தை ஜெய மூடன் நானும் ஓடிட அருள் செய்வா, ஓட்டத்தை ஜெய மூடன் நானும் ஓடிட அருள் செய்வா, சோராமல் ஓடிடுவே விசுவாச பாதையில், சோராமல் ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. சோர்ந்து போகாமல் ஓடின ஒரு மனிதனை உங்களுக்கு முன்னதாக நிறுத்தி அதற்கு காரணமான மூன்று முக்கிய காரியங்களை உங்களோடு கூட பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது காதேஸ் பர்னேயாவிலே
கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீ அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க எனக்கு 40 வயதாயிருந்தது. என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஊழியக்காரர்களாகிய நாம் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஆகையினால இந்த பகுதியை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகினும் கூட தேவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு கொடுத்த 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சுகிறேன். காலேபை குறித்து நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அவனுடைய வார்த்தைகளை திரும்ப உங்களுக்கு ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். 45 வருடங்களுக்கு முன்னதாக எனக்கு நேரிட்ட அதே நிலைமையிலே இன்னமும் 85 வயதாகும் வரை நான் காணப்படுகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவான் என்றால் அவன் சாதாரணமான தீர்மானம் உடையவனாக இருக்கவே முடியாது. அவனுடைய பலனிலே குறைவில்லை, அவனுடைய தரிசனத்திலே குறைவில்லை, அவனுடைய நம்பிக்கையிலே குறைச்சல் இல்லை, அவனுடைய விசுவாசத்திலே குறைச்சல் இல்லை, அவனுடைய காரியங்கள் ஒன்றிலையும் மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் 45 வருடங்கள் ஊழியத்தை முடித்துவிட்டு அன்றைக்கு நான் எந்த தீர்மானத்திலே ஆத்துமாக்களின் பேரிலே கதறினேனோ அதை இன்றைக்கும் செய்கிறேன் என்று சொல்கிறவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஒரு போதகரை அறிவேன். அவர் சொன்னார், பிரதர், நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது 25 பேரோடு கூட ஆரம்பித்தேன். அரசாங்க வேலையில இருந்து நான் ராஜினாமா பண்ணி 25 பேரை வைத்து நான் ஆரம்பித்தேன். 25 பேரிலே 5 பேர் வாலிப பெண்கள், கல்லூரிக்கு போய் கொண்டிருந்தவர்கள். 10 பேர் வாலிப பையன்மார், அவர்களும் கல்லூரி மாணவர்கள். எனக்கு இருந்த மீதி காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் 10 பேர் மாத்திரம்தான். மீதமுள்ளவர்கள் பெற்றோரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆகையினால அவர்கள் என்னை தாங்குவதற்கு தகுதி இல்லாமல் இருந்தார்கள். ஆண்டவரோ, நீ ஊழியத்திற்கு வா என்று சொன்னார். ஆகையினாலே ஊழியத்திற்கு வந்தேன். வந்தபோது என்னுடைய மனைவியும் நானும் 2 பிள்ளைகளும் மிகுந்த அடித்தளத்திலே தான் வைக்கப்பட்டிருந்தோம். யாருக்கும் நாங்கள் ஒரு பாரமாய் இருந்து விடக் கூடாது என்பதற்காக
எங்களை அடக்கி ஒடுக்கி அநேக நேரங்களிலே என் பிள்ளைகள் கேட்கும் எந்த பொருளையும் வாங்கி கொடுக்க கூடாதவனாக, வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாதவனாக ஊழியம் செய்தேன். என் மனைவி இரவு பகலும் அவள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறேன் என்று சொல்லி அவளுடைய ஆகாரத்தை பாதுகாத்து என் பிள்ளைகளுக்கு தருவாள். என் பிள்ளைகள் கேட்பார்கள், அம்மா உங்களுக்கு இல்லையா என்று. அப்பொழுது அவள் சொல்வாள், பிள்ளைகளே எனக்கு, நான் உபவாசத்தை ஜபிக்கிறேன் என்று சொல்லி அவள் முழங்காலிலே போய் நின்று விடுவாள். என் பிள்ளைகளுக்கு எங்கள் கஷ்டத்தை காட்டி கொடுக்கவில்லை. அரசாங்கத்தில நல்ல உத்தியோகத்தில இருந்தேன், ஆண்டவர் எங்களை வேலையில் இருந்து விலகி ஊழியத்தை செய்ய சொன்னார், ஆகையினால் இறங்கிவிட்டோம் என்று பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. நாம் ஊழியத்தில் வந்ததினால் தான் பட்டினியாக இருக்க நேரிடுகிறது என் பிள்ளைகளுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதிலே என் மனைவி கவனமாயிருந்தால் அத்தனை நல்ல ஒரு மனைவியை நான் பெற்றிருந்தேன். ஊழியத்தை ஆரம்பித்த போது நன்றாக ஆரம்பித்தோம். இந்த 25 பேர் ஒரு வருடத்திலே 50 பேராக மாறினார்கள். 3 வருடத்திலே 150 பேர் கொண்ட ஒரு சபையாக நாங்கள் மாற்றப்பட்டு ஜே ஜே என்று இருக்கும் வரை எங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லை. ஆனால் 150 பேராக என்றைக்கு மாறிட்டோ அன்றைக்கு எனக்கும் தளர்ச்சி வந்து விட்டது. திடீர்ந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு நோயினாலே ஒரு பக்கம் விளங்காமல் போய்விட்டது. வலது காலும் வலது கையும் செயலற்றதாக மாறிவிட்டது. அதை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்யலாம் என்றுதான் நான் தீர்மானித்தேன். என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது வாலிப வயதிற்கு வந்து விட்டார்கள். வாலிப வயதில் வந்து விட்டபடியினாலே அவர்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு எங்களால் முடியவில்லை. எனக்கும் சரியாக செயல்பட முடியாது, ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. என் மனைவிக்கு சபையையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு, பிள்ளைகளையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு ஏற்பட்ட போது அவள் தாங்கிக் கொள்ள கூடாதவளாக நசுக்கப்பட்டு போனாள். சபையிலேயும் சிலர் தாங்கள் தான் நீதிமான்கள் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். பாஸ்டருக்கு வியாதிக்கு வந்ததற்கு காரணம் எங்களை அவர் தாக்கி பேசினார் என்று சொல்லிவிட்டார்கள். வேத வசனத்தை சொன்ன போது அது எங்களுக்கு சோர்வு உண்டாக்கி விட்டபடியினாலே நசுக்கப்பட்ட நிலையிலே 180 இருந்து எங்களால் தாண்டவும் முடியாதபடி அதற்கு பிறகு 7 வருடங்கள் நாங்கள் இந்த எண்ணிக்கையிலேயே வாழும்படியாக நேரிட்டது. ஒரு நாளிலே தேவ சமூகத்திலே படுக்கையிலே படுத்துக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னை கேட்டார். ஊழியத்திற்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று கேட்டார். 10 வருடங்கள் ஆகியிருக்கிறது என்று ஆண்டவரே என்று சொன்னேன். என்ன நடத்தினாய் என்று கேட்டபோது என் கண்களிலே கண்ணீர் மாத்திரம்தான் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க முடிந்தது. வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை. 3 வருடத்திலே 25 பேரில் இருந்து 150 பேராக வந்த சபை பின்பு 7 வருடத்திலே அப்படியே தங்கிவிட்டதே என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே ஓ என்று அழுவேன். ஆண்டவர் அன்று ராத்திரியிலே எனக்கு ஒரு மனிதனுடைய முகத்தை காண்பித்தார். அதுதான் காலேபின் முகம். 40 வயதுல இருந்த அவனுக்கு 85 வயதுலையும் பலன் குறையவில்லை என்று சொன்னதற்கு காரணத்தை தேவன் எனக்கு கொஞ்சம் காண்பித்து கொண்ட போது என்னை அறியாமலேயே துள்ளி குதித்து விட்டேன். அவனை முகத்தை பார்த்த போது துள்ளி குதித்து விட்டேன். என்னுடைய ஒரு பக்கம் விளங்காமல் இருந்த வியாதி எங்கே போயிட்டு தெரியவில்லை. ஐயா, இது காலேபின் சரித்திரம் அல்ல. அவன் இன்றைக்கும் முந்தும் சக்தியாக மாறிவிட்டான். இன்றைக்கும் முந்தும் சக்தியாக மாறிவிட்டான். இன்றைக்கு அவருடைய சபையிலே 600 700 பேர் வருகிறார்கள் என்று அவர் சொன்ன போது என் கண்களில் இருந்த கண்ணீரை என்னால் அடக்க முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவனுடைய பலனிலே குறைச்சல் இல்லை. இன்றைக்கும் அவனுடைய தரிசனத்திலே குறைச்சல் இல்லை. இன்றைக்கும் அவனுடைய விசுவாசத்திலே குறைச்சல் இல்லை. விழுந்து போன, தயங்கி போன, தங்கி போன, சோர்ந்து போனவர்களை தூக்கி விடுக்கும்படியான ஒரு வல்ல வார்த்தைகளை உடையவனாக இந்த காலே இருக்கிறதை இந்த காலை வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How is it possible? எப்படி ஐயா இது நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி ஐயா ஒரு மனிதனுக்கு 40 வயதுல இருக்கிற பலன் 85 வயது ஆயிடுச்சுனா? மேட்டுக்காக அச்சம் உண்டாகி கண்கள் பூத்து பொற்கண்ணங்கள் குழி விழுந்து போகிற நேரத்திலையும் தரிசனம் மாறாமல் இருக்குமோ? அல்லேலூயா. மாவரைக்கிறவுடைய இயந்திரங்கள் எல்லாம் விழுந்து போய் பொய்ப்பல்லை மாட்டிக்கொண்டு சாப்பிட முடியாத என்னை சாப்பிட்டு இப்படி எல்லாம் வாழும்போது பலன் இருக்கிறது என்று எப்படி ஐயா சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்று நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இந்த காலை வேளையில மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஆண்டவர் முன்னுக்குள்ள காலைவின் ஆவியை கண்டடைய மாட்டார். ஆண்டவர் உனக்குள்ள
உள்ளே காலேபின் பலத்தையும் ஆவியையும் கட்டளையிடுவாராக. அதற்கு காரணம் என்ன? முதலாவது the perspectiveness of Caleb, அவருடைய கண்ணோட்டம். முதலாவது அவருடைய வாழ்க்கையில இருந்த தெளிவான பார்வை, கண்ணோட்டம். அருமையானவர்களே, ஆண்டவர் எரேமியாவை ஊழியத்திற்கு அழைத்த போது அவனுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக, அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும் வண்ணமாக செய்த காரியத்தை முதலாவது பார்க்கலாம். என்னுடைய பார்வை எப்படி இருப்பது என்பது முக்கியமானது. திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து எரேமியாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம். எரேமியா அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் அவனிடத்திலே காண்பிக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். எரேமியா முதலாவது அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். நல்லா கவனி, இது அழைப்பு. அழைப்பை உறுதிப்படுத்தும்படியான தரிசனத்தை ஆண்டவர் தருகிறார். என்ன செய்கிறார் பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே என்றார். 13 வசனம் உண்டாயி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, பார்வை சரியா இருந்தாதான் ஊழியத்துக்கு நீ சரியாக முடியும் ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். உன் பார்வை, நீ காண்கிறது என்னப்பா, நீ காண்கிறது என்ன என்று ரெண்டு தரிசனத்தை காண்பித்து ஆண்டவர் நீ பார்க்கிறது என்ன என்று சொல்லுகிறார். உன்னுடைய பார்வை சரியா இருந்தால்தான் நீ காலேபின் பலத்தை உடையவனாக நீ மாற முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள், மோசே கானான் தேசத்தை உளவு பார்ப்பதற்காக 12 பிரபுக்களை அனுப்பினான். They were not ordinary people. அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வேதம் சொல்கிறது அவர்கள் பிரபுக்கள், தங்களுடைய கோத்திரங்களிலேயே மேன்மையானவர்கள், சிறந்தவர்கள். அவர்களை தலைவர்களாக இருக்கிற அந்த 12 பேரை எடுத்து கானானுக்குள் அனுப்பினான். கானான் எப்படிப்பட்ட தேசம்? அது மரங்கள் நிறைந்ததா, அது செடிகள் நிறைந்ததா, அது கனிதருமானதா, வளப்பமானதா, மலைகள் உள்ளதா, கோட்டைகள் உள்ளதா, கோபுரங்கள் உள்ளதா, ஜனங்கள் பலசாலிகளா என்கிற எல்லா டீடைலும், எல்லா காரியத்தை அவர்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி 12 பேரை அனுப்பினார். 12 பேரும் அங்கே சென்றார்கள். அங்கே போய் பார்த்தார்கள். வளப்பமான தேசம், அழகான தேசம், அருமையான பணங்கள், அதை ருசித்தார்கள், புசித்தார்கள். அதனுடைய கனியினுடைய மேன்மையை நினைத்து நினைத்து, கமான், இந்த பழத்தை கொண்டு போய் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி திராட்சை குலையையும் வெட்டி 2 பேர் சுமக்கத்தக்கதாக சுமந்து கொண்டு வந்தார்கள். அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். These people were the selected people. They tasted the fruit of the land. ஆண்டவருடைய மேன்மையை மாத்திரம் கண்டவர்கள் அல்ல, அவர்கள் தேசத்தின் கனியை, சுதந்திரிக்க போகிற தேசத்தின் கனியை ருசி பார்த்தவர்கள். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் அனுப்பப்பட்டு செய்தி கொண்டு வந்து மற்றவர்களை தூக்கிவிட்டு மற்றவர்களை உந்தும் சக்தியாக மாற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் போய் இப்படி செய்து கொண்டிருக்கும் போதுதான் திடீரென்று ராட்சச உருவம் கொண்டவர்களை கண்டார்கள். அப்பொழுதுதான் அவருடைய பார்வையிலே மாற்றம் உண்டாயிற்று. நன்றாய் கவனிங்கள். ஊழியத்துல எல்லாம் நலமாய் நடக்கும் போது, எல்லாம் ருசியாயிருக்கும் போது, எல்லாம் பலனாய் கிடைக்கும் போது, அல்லேலூயா,
அது ஏராளமானவர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு ராட்சசன் வந்து நிற்கும் போது நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒரு எதிர்ப்பு வந்து நிற்கும் போது நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். எல்லாம் நலமா இருக்கு பிரதர், ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணா ஜே 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 நடக்குது பிரதர். எங்க போனாலும் ஊழியக்காரன் என்கிற மதிப்பு, எங்க போனாலும் எனக்கு வரவேற்பு, எங்க போனாலும் எனக்கு முதலிடம், எனக்கு எங்க போனாலும் நலமானவர்களில பங்கு கிடைக்கிறது என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுவேன், ஒன்று சொல்லுவேன், எதிர்ப்பு வரும்போது அல்லது உன்னுடைய பலத்தை காட்டிலும் மிஞ்சின பலமுனை மேற்கொள்ள வரும்போது நீ எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியம். அந்த நேரத்தில் உன்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். அந்த நேரத்தில் பிரச்சனை நீ எப்படி பார்க்கிறாய் என்பது ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் முக்கியமான காரியம். How do I see, not handle, how do I see the problem? எனக்கு முன்னதாக தோன்றுகிற பிரச்சனையை நான் எப்படி பார்க்கிறேன்? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேட்கறீங்களா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை எப்படி பார்க்கறீங்க? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அங்கதான் இருக்குது எல்லா ரகசியமும். நந்த கவனியங்கள் திருப்பங்களினோடு கூட சேர்ந்து வெண்ணாகமம், எண்ணாகமம் அந்த பகுதிகளை நாம் பார்க்கலாம். 13வது அதிகாரம் 27-28 வசனத்தை முதலாவது வாசிங்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. அங்கதான் புள்ளி. இந்த ஆனால் என்கிற வார்த்தை அபாயமான வார்த்தை. ஆங்கிலத்தில் பியூட்டி பட் சொல்லிட்டாலே அங்க வேதனை ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். நீ அனுப்பின தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் பலவான்கள் கண்டோம். கத்தருடைய பேர் சொன்னோம். இப்ப 30வது 31வது வசனம். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜன அமர்த்தி, போதும் நல்லா கவனிங்க. ஏன் ஐயா, ஒரே காரியத்தை தானே ரெண்டு பேரும் பார்க்கிறார்கள். 10 பேர் பார்த்ததைத்தானே காலேபும் யோசுவாவும் பார்க்கிறார்கள். அதே ஆட்கள், அதே கனி, அதே தேசம், அதே நேரம், அதே வார்த்தைகளைத்தான அவர்களும் பார்த்தார்கள். ஒருவனுடைய பார்வைக்கு அது பெரிதாக தோன்றுகிறது, மற்றவனுடைய பார்வைக்கு அது எளிதாக தோன்றுகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவன் சொல்லுகிற வர வார்த்தையை பாருங்க, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 33வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ராட்சச பிரவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரை கண்டோம். நல்லா கவனிங்க, இந்த பார்வை எங்க ஆரம்பிக்குதுங்கிறத நான் சொல்றேன். இந்த பார்வை நாங்கள் எங்கள் பார்வைக்கு, உன் பார்வை உன்னை குறித்து சரியில்லைன்னா நீ ஒரு நாள் உருப்பட போறது இல்ல. அவன் பார்வைக்கு எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவதுதான். அந்த வசனத்தை பாசிங்க, பாசிக்கலாம் பாசிக்கலாம். இதுதான் வேதனை. நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படியேத்தான் உன் எதிரியும் உன்னை பார்ப்பான். அல்லேலூயா. பக்கத்துல இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்களோ அப்படியே தான் உங்க எதிரியும் உங்களை பார்ப்பான். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தோம், அதனால அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி போல இருந்தோம்யா. பிரச்சனை ஊழிய காரணம்.
உன் பார்வைக்கு நீ புழுவாவே இருந்தா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் என் பார்வைக்கு எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் சத்துருவின் பார்வைக்கு இருப்பேன். நான் என் பார்வைக்கு எப்படி இருப்பேன் என்று சொல்லணும்னா என்ன குறித்து வசனம் என்ன சொல்லுதோ அந்த பார்வையில பார்ப்பேன். அல்லேலூயா. என்ன குறித்து வசனம் எப்படி என்ன சொல்லுதோ அப்படி இருப்பையா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக சொல்லுவானாக. நல்லா கவனிங்க. வயசாயிட்டு 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 நான் கீழே போயிருங்க. நீங்க சொல்லி பாருங்க. நான் வயசாயிட்டு வயசாயிட்டு வயசா அப்படின்னு சொல்ல 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 இருக்கிற பலமும் போயிடும். அப்படி இல்லையா. அப்படி அல்ல. நல்லா கவனிங்க. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பார்வைக்கு அற்பமானவர். தங்கள் பார்வைக்கு தாங்களே அற்பமான. மற்றவங்க பார்வைக்கு அற்பனா பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையும் போலமானம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் என் தேவனுக்கு துரியமானவன். நான் என் தேவனுடைய கையில அஸ்திராயுதம். நான் என் தேவனுடைய கையில தண்டாயுதம். நான் புதிதாக்கப்பட்ட கூர்மையான யந்திரம். அநேக நேரங்களில இந்த காரியங்களை நான் என்னை குறித்து இருக்கிற காரியங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை குறித்து அப்படித்தானே சொல்லியிருக்கிறான். ஏன் பலத்திலையா யா ஊழியத்துக்கு வந்தேன். ஏன் கிருபையை நினைச்சியா ஊழியத்து வந்தேன். என் ஐஸ்வர்யத்தை நம்பியா யா ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு இருக்கிற தாளந்துகளை நம்பியா ஊழியத்துக்கு வந்தேன். இல்லையே இந்த தொண்டையில ஏசாவர் பிடிச்சிருந்தானோ அப்பவும் போய் சேர்ந்திருப்பேனே. இல்லையா. இல்ல இந்த சத்தத்தினுடைய வருகிற ஒரு நரம்ப பிடிச்சிருந்தாருனா சத்தம் இல்லாம இருக்குவேன். என் சத்தத்தை நம்பியா எதை நம்பி ஐயா. அவர் கரம் பிடிச்சிருக்கிறார். அவரை நம்பி அல்லவா. அவரை நம்பி அல்லவா. அவரை நம்பி அல்லவா. நான் ஊழியக்காரனானே. அப்படி இருக்கு எதற்கையா என்னை குறித்து நான் தாழ்வா இருக்க வேண்டும். நோ நோ. நல்ல ஒரு பெரிய ஊழியக்கார் பெரிய காரில் வந்தார். அவருக்கு அப்பவே ஒளிஞ்சு இருக்கிற சைக்கிளும் உடஞ்சு போகும். பார்வைக்கு நீ எப்படி இருக்கிறியோ அப்படித்தான் உன் பிரச்சனையின் பார்வைக்கும் இருப்பா. பிரச்சனை அதுதான். கண்ணோட்டம் என்னத்தை பாக்குற. இறைமையாவை நீ காண்கிறது என்ன. நீ காண்கிறது என்ன. அதனாலதான் முதல்ல ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைச்சவனே நீ சரியா பார்க்க படிச்சுன்னா எனக்கு தீர்க்க தெரிசியா இருப்பா. இல்லைன்னா இல்லைன்னு உனக்கு பாக்குறதுக்கு சரியா தெரியுதா. அவ்வளவுதான். பிரச்சனை வந்தாலும் சரி மலையே வந்தாலும் சரி அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். தாவீது வாழ்க்கையில அதுதானே. எல்லோரும் கோலியாத்தை தான் பார்த்தார்கள். தாவீத தன்னை பார்த்தான். ஜீவனுள்ள தேவனுடைய அல்லவானா. இந்த கோலியாத் எனக்கு என்மாத்திரம். அப்படி சொன்ன சொல்லல. அவன் பார்வையில எப்படி இருக்கிறான் அப்படியே தான் இருப்பான். நான் நாயான்னு கேட்டான். ஒரு கல் போதும் அவனுக்கு நல்ல கவனிங்க நம்ம பார்வையில எப்படி இருக்கிறோம் அப்படித்தான் கோலியாத் சின்ன பையன் கம்பத்துக்கிட்டு வரான்னு தான் பார்த்து பார்க்கல கம்பத்துக்கு சொன்னாலே கலறி ஓடுறான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசன் அல்லவா ஜீவனுள்ள தேவனோடு கூட உலாவுகிறவன் அல்லவா. ஜீவ தேவனை அறிந்திருக்கிறவன் அல்லவா. திருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கையில வந்தவன் அல்லவா. அத அவனை தூக்கி விட்டுட்டியா. அங்க ஆயுதம் தேவையில்லை. பெரிய மார்க்கவசம் தேவையில்லை.
அவன் பார்க்கிற மாதிரி அவனை பார்க்க வச்சுட்டா போதும். சத்துரு யாருன்னு அவனை பார்க்க வச்சு அவன் சொல்லிட்டானா உங்களுக்கு வெற்றி தான் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன நான் சரியா பார்க்கணும்னா அதுக்கு காரணம் நான் உத்தமமா பின்பற்றுதேங்கிற உறுதி. எதுக்கு தெரியுமா நம்ம பாக்குறது நம்மளை தாழ்வா பாக்குறோம். இதுல திருட்டுத்தனமா நடந்திருக்கிறேன்னு கத்தரனை ஆசீர்வதிப்பாரோ நமக்கே தெரியும். நமக்கே தெரியும் இது சரியில்லையே ஆனாலும் செய்கிறேனே அதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நம்மளை உயர்ந்து பார்க்க முடிகிறது இல்லை. என்ன நம்முடைய குறைவெல்லாம் நமக்கு தெரியும். அண்ணனும் தங்கச்சியும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தங்கச்சி கை நிறைய சாக்லேட் வச்சிருக்கா. அண்ணனுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க தான். அண்ணனுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். உடனே அவன் போய் கேட்கிறான், எடி எடி இவ்வளவு சாக்லேட் வச்சிருக்கேன் எனக்கு தருவியா? அவன் தங்கச்சி சொல்றான், எல்லாத்தையும் உனக்கு தந்துருவேன், ஆனா உன் கையில இருக்க அவ்வளவு கோழிக்காய் எனக்கு தரணும். இவன் பை நிறைய கோழிக்காய் வச்சிருக்கான். இவனுக்கு கோழிக்காவும் பிடிக்கும் சாக்லேட்டும் பிடிக்கும். ஆனா கோழிக்கா கேட்டா சாக்லேட் இப்ப வாயில சரி பறவை சண்டை போட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கோழிக்காயும் கொடுத்தீங்கன்னா நான் எல்லா சாக்லேட்டும் கொடுத்துறேன்னு சொல்றான். என்ன செஞ்சான், ஒரு கைக்குட்டை எடுத்து அதுல அவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புழு கோழிக்காய் அதை மாத்திரம் நடுவில் வச்சுட்டு மற்ற கோழிக்காய் மேல போட்டு கைக்குட்டையை பிடிக்கிற மாதிரியே அந்த புழு கோழிக்காய் மட்டும் பிடிச்சிட்டு எல்லா கோழிக்காயும் தங்கச்சி இந்த அப்படி அவளும் மடியை நீட்டி வாங்கினா எல்லாத்தையும் போட்ட மாதிரி காட்டினா. இப்ப தங்கச்சி எல்லா சாக்லேட்டையும் கொடுத்துட்டா. இப்ப அண்ணன் கேக்குறான், எல்லாத்தையும் கொடுத்தியா? ஏன் திருடே? இவன் ஒரு கோழிக்காய கையில வச்சிருக்கலாம், இவன் திருட, இவன் திருட்டு புத்தி, அவளும் திருடியாவே பார்க்கவே. இதான் நமக்கு வேதனை. நம்மளை பார்க்கிற விதமா நம்ம பார்க்க முடியாம இருக்கிறது காரணம் நமக்கு தெரியும். எதுலெல்லாம் நம்ம திருட்டுத்தனம் பண்றோம் தெரியும். எதுலெல்லாம் ஆளுக்கு சோப்பு போடுறோம் தெரியும். எதுலெல்லாம் வசனத்தை மாத்துறோம் நமக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட வந்து தைரியமா சொல்ல முடியல, நான் உத்தமமாயவரை பின்பற்றினேன். சரியா பார்க்கணும்னா ஒண்ணு செய்யுங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட 4 முறை ஒரு மனிதன் பேசுகிற விதமாக பேசி இருக்கிறார். நான் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன கடினம் இருதய உள்ளவன். அதுல ஒரு தடவை காது கேட்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு முன்னதாக உத்தமனாய் நடந்து கொள். காது கேட்க ஒரு மனிதன் பேசுகிற விதமாய் பேசின வார்த்தை, வாக் பிஃபோர் மீ ஃபெய்த்ஃபுல், எனக்கு முன்னதாக உத்தமனாய் நடந்து கொள். இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொன்னார் என்று எனக்கு தெரியும். அதே வார்த்தை எனக்கு சொன்ன நாளிலிருந்து என்னுடைய காரியங்களில் உத்தமமாய் நடக்கிறேனா என்று அவ்வப்போது நான் சோதித்து பார்க்கிறேன். மனுஷருக்கும் ஜீவனுக்கும் முன்பதாக நான் உத்தமன் தானா என்பதை அடிக்கடி என்னுடைய உபவாச ஜபங்களிலேயும் என்னுடைய தனி ஜபங்களிலும் முதலாவது நான் சோதித்தருகிறேன் என்றால் அது செய்துட்டார். நானே உன்னுடைய ரிவார்டு, உன்னுடைய பலன் என்று சொல்கிற நல்ல ஆண்டவர் கூட இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் நான் சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற பலம் குறையாமல், உங்களுக்கு இருக்கிற தரிசனம் குறையாமல், உங்களுக்கு இருக்கிற பாரம் குறையாமல், உங்களுக்கு இருக்கிற தியாகம் குறையாமல், உங்களுக்கு இருக்கிற தீவிரம் குறையாமல், உங்களுக்கு இருக்கிற தைரியம் குறையாமல், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறையாமல், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? 85 வயதுகளையும் அதே துடிப்பு, அதே வேகம், அதே காரியம் இருக்க வேண்டும் என்று வந்து செய்யுங்கள். என் பார்வை தேவன் என்னை பார்க்கிறது போலவே. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே காலை சொல்கிற வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கலாம். 14:7-8 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். சோதித்த கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய்
பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஒன்பதாவது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். முதலாவது இரண்டாவது பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசனம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். பலன் குறையாம சோர்ந்து போகாம கடைசி வரைக்கும் இதே துடிப்புல ஓடணும்னா ஒண்ணு செய்யுங்க, தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்குதான்னு செக் பண்ணிங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டாம். ஏன் அந்த இருந்தா போதும். அவருடைய பிரசன்னத்தினால மலைகள் மெழுகு போல உருகுமா. அவருடைய பிரசன்னத்தினால மலைகள் மெழுகு போல உருகுமா. உங்க முன்னால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் மாத்திரம் வந்துட்டுனா அது மலையை எப்படியே உருகும். தேவ பிரசன்னத்தை உன் வார்த்தை கொண்டு வருமானா, தேவ பிரசன்னத்தை உன்னுடைய வார்த்தைகள் கொண்டு வருமானா. உன் சபையில எத்தனை விடுதலை இருக்கும், நீ போகிற இடங்களில எத்தனை விடுதலை இருக்கும், நீ செய்கிற காரியங்களில் எத்தனை விடுதலை இருக்கும், நீ பேசுகிற சத்தம் தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் உணரும்படியாக உணர்த்துவிக்கும்படியாக அது வருமானா. எத்தனை நலமா, வேற எதையும் வாங்கிக்காதீங்க. உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். வசதிகள் தேவை இல்லைன்னு சொல்லல, வாகனங்கள் தேவை இல்லைன்னு சொல்லல, எல்லா காரியங்களும் சபைக்கு பெரிய கட்டணங்கள் தேவை இல்லைன்னு சொல்லல. ஐ டோன்ட் டினை, அவைகள் எல்லாம் தேவைதான். ஆனா அதெல்லாம் காட்டிலும் என் வார்த்தைகள் தேவ பிரசன்னத்தை ஜனங்களுக்குள் மத்தியில் கொண்டு வந்து விட வேண்டும். என்னுடைய பாடல்கள் கொண்டு வந்து விட வேண்டும். என்னுடைய ஆராதனைகள் கொண்டு வந்து விட வேண்டும். எத்தனை ஆராதனைக்கு நான் போறோம் தெரியுமா? எத்தனை சபைகள்ல போய் பேசும்போது சில சபைகள்ல பேசுறது ஆலய பாடல்கள் அலறலா இருக்கிறதுன்னு தீர்க்கதரிசி சொல்றேன். அதுதான் ஆலய பாடல்கள் கலரல், அது வேண்டாம். பிரசன்ன வரணும் சுவாமி, பிரசன்ன வரணும். இங்க ஆராதனையில வரணும், எங்க குடும்பத்துல வரணும், எங்க வாழ்க்கையில வரணும், எங்க வார்த்தையில வரணும். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்களேன், ஆண்டவரே எங்க வார்த்தையில தேவ பிரசன்ன வரணும், எங்கள் வாழ்க்கையில வரணும், எங்கள் சபைகளிலே வரணும், நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக, தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக இருப்பதற்கு நீ எங்க கூட வரணும் சுவாமி. எங்க கூட இருக்கணும், எங்க கூட நீ இருக்கணும், உம்மாடு இருக்கணும், உம்முடைய பிரசன்னத்தையே சுமக்கணும். வாஞ்சையும் வேறு திசையாக தேவன் விலகி விடுகிறார், தேவன் விலகி விடுகிறார், தேவன் விலகி விடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை நோக்க மாறும்போது தேவன் இது உன்பாடு என்று விலகி விடுகிறார், இது என்னுடைய பாடல்ல என்று சொல்லி தேவன் விலகி விட்டார் என்றால் நீ ஒன்றுமில்லாத. வித் காட் யுவர் ஹீரோ, வித்வுட் காட் யுவர் ஜீரோ. தேவனோடு கூட தான் நீ ஹீரோ. தேவன் இல்லாமல் நீ வெறும் 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 சைவர் தான் யார், வெறும் சைவர் தான். மறந்து போகாதுங்க, காலேபுக்கு தெரியும், காலேபுக்கு தெரியும், என் பார்வை சரியா இருக்க வேண்டும். கூடவே என்னுடைய நோக்கம் தேவ பிரசன்னத்திற்கான நோக்கமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மறுபடியும் யோசுவாவின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது அதிகாரம், அவன் சொல்கிற ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவா 14வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் என்னோடு இருக்கிறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் என்பது முக்கியம். கர்த்தர் சொன்னபடி அவர்களை புறத்து தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவன் எனக்கு கையை பிடிச்சு சொல்லி இருக்கிறாரு. கடந்த நாட்களிலே என்னுடைய சபையிலே நான் காலை தோறும் நடக்கிற ஆராதனையிலே எரேமியா புஸ்தகத்தை தியானித்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நல்ல கவனிங்க, என்னுடைய சபையில 5 மணிக்கு காலையில ஒரு ஆராதனை இருக்கிறது. ஆராதனை அல்ல, டிவோஷன். அதில் நாங்கள் 20 நிமிடம் ஆண்டவரை நன்றாக துதிப்போம், பின்பு ஒரு பகுதியை வேதத்திலிருந்து வாசித்து எங்களை ஆராய்வதற்காக 3 காரியங்களை வைத்து எங்களை ஆராய்வோம். பின்பு சில காரியங்களுக்காக ஜெபிப்போம், தேசத்திலே அல்லது ஊழியத்திலே இருக்கிற காரியங்களுக்காக.
பின்பு ஒரு புஸ்தகத்திலிருந்து நான் இருக்கும்போது ஒரு புஸ்தகத்திலிருந்து பேசிக் கொண்டு வருவேன், மற்றவர்கள் மற்ற காரியங்களை பேசுவார்கள். அப்படி படிக்கிற அந்த காலை ஆராதனையில நாங்கள் எரேமியா புஸ்தகத்தை படித்து வருகிறோம். எரேமியா புஸ்தகத்தை நான் மறுபடியும் தியானிக்கும் போது ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அழைத்தார், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் தெரிந்து கொண்டேன். நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னதாகவே என்னை தெரிந்து கொண்டு உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு. ஆனா அது எப்பன் தெரியுமா நிறைவேறிச்சு? எப்பன் தெரியுமா நிறைவேறிச்சு? முதல் 48 அதிகாரங்களிலே நிறைவேறவில்லை. He was talking only to Judah and Israel. யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மாத்திரம் தான் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வருகிறான். 1 அதிகாரத்தில் இருந்து 48 அதிகாரம் வரைக்கும் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் தான் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டு வருகிறான். ஆனா 49, 50, 51 அதிகாரங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சாரி 46 அதிகாரம் தெரியும், 46, 40, 45 வரைக்கும் மற்றவர்களுக்கு 46, 47, 48, 49, 50, 51 6 அதிகாரங்கள். பாபிலோனை குறித்து சொல்லுகிறான், மோவாபை குறித்து சொல்லுகிறான், அம்மோனியரை குறித்து சொல்லுகிறான், ஏதோமை குறித்து சொல்லுகிறான். ஆண்டவர் அழைத்த போது கொடுத்த வார்த்தை எப்பொழுதுதான் நிறைவேறது? எப்பொழுதுதான் நிறைவேறது? ஊழியத்தின் இறுதி பகுதியில். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடி சொல்லுங்க, அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வாரு, அதை பிடிச்சுக்குமே. இன்னைக்கு கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், தோல்வி போல காணப்பட்டாலும் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுமா? நிறைவேற்றுமா? அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், உங்களை பிடிச்சு உங்களை எல்லாம் சொன்னாரா ஆண்டவர்? உங்களுக்கு பிடிச்சு இருந்தாலும் சொன்னாரா? உங்களை பிடிச்சு இருந்தாலும் சொன்னாரா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நிறைவேறாதது போல காணப்படுகிறதா? தைரியப்படுங்கள், தேவனவை நிறைவேற்றித்தான் தீர்வார், நிறைவேற்றித்தான் தீர்வார், நிறைவேற்றித்தான் தீர்வார், நிறைவேற்றித்தான். குறைவுள்ளோனானால் கூடவே இருக்கின்றீர், நிறைவாம் பள்ள எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. ஓ இயேசு உமதங்கு எத்தனை பெரிய ஆகாயம் பெரிய ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரிய ஓ இயேசு உமதங்கு. முழங்காலில வரலாம், முழங்காலில தேவன் உங்களை அழைத்த போது என்ன வாக்கு கொடுத்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை தேவன் அழைத்த போது என்ன வாக்கு கொடுத்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறோம். சகோதரா, என் அருமை ஊழியக்காரனை, உடன் ஊழியனை, இந்த தேசம் தேவனை அறியும். சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அருகில் அருகினால நிரம்பும். இது நிறைவேறுமா? நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். நீங்களும் நானும் சொன்னபடி, அவர் சொன்னபடி மாத்திரம் நடப்பதற்கு ஒத்துக்கொண்டவன் தான் இந்த தேசத்தின் நீளமும் அகலத்துக்கும் நடந்து திரி, நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கவில்லையோ? ஒரு குறுகிய வட்டத்தில் ஓடுவதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை.
உரிய வட்டத்திற்கு ஓடி விடுவதற்கு அழைக்கவில்லை. இந்த தேசத்தை சுதந்திரமாக்குவதற்கு தேவன் உன்னை கொண்டுதான், உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அவன் உனக்கு சொன்னான், சொன்னபடியே ராட்சசர்களை துரத்துவேன், அவர் சொன்னபடியே மலை நாட்டை சுதந்திரிப்பேன், அவர் சொன்னபடியே 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 சொன்னபடியே. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். தேவ பிரசன்னத்தை மாத்திரம் பூரணமாய் வாஞ்சிக்கிறீர்களோ என்பதை யோசித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொன்னார் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய தேசத்திலே, ஒரு பெரிய அறுவடைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்திலே உன்னையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிற நோக்கம், இந்த தேசம் தேவனை அறிவதற்கும், இந்த தேசம் தேவனை காண்பதற்கும், இந்த தேசம் தேவனுக்குள் சொந்தமாவதற்குமே உன்னை அழைத்திருக்கிறார், அடம் பிடித்திருக்கிறார். நீ ஒருவேளை சோம்பலாயிருக்கலாம், நீ ஒருவேளை நீ குறுகி போயிருக்கலாம், நீ ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம், நீ ஒருவேளை செயலற்றவனாக மாற்றப்பட்டிருக்கலாம். பிரச்சனைகளின் நிமித்தம், பலவிதமான வேதனைகளை நீயே சம்பாதித்துக் கொண்டது நிமித்தம், ஒருவேளை நீயே சில திட்டங்களை போட்டு அதற்காக ஓட ஆரம்பித்தது நிமித்தம், திரும்பிக் கொள்ளுங்கள், திரும்பிக் கொள்ளுங்கள், திரும்பிக் கொள்ளுங்கள். பெரிய தேசத்தில் பெரிய தேவையை சந்திப்பதற்கு தேவன் நம்பி இருக்கிற சிறிய பாத்திரங்கள் நீங்க. ஆனாலும் உங்களை கொண்டு மாத்திரம் செய்ய விரும்புகிறார். இசைந்து இணைந்து புறப்படுவதற்கு ஆயத்தம் தானா? ஆண்டவரே, என்னை அனுப்பும்போது 40 வயது, இன்றைக்கு எனக்கு 85 வயது. என் பலன் குறையவும் இல்லை. யுத்தத்திற்கு போவதற்கும் போக்கும் வரத்துமா இருப்பதற்கும் அன்றைக்கு இருந்த பலன், அதே பலன் எனக்கு இருக்கிறது என்று நானும் சொல்வதற்கு அந்த காலேவின் அபிஷேகம் என் மேல வந்து இறங்குகிறது. இரண்டு கரங்களையும் உயர்த்தி அந்த காலேவிற்கு மேல் இருந்த அதே அபிஷேகம், அதே ஆவி, அதே வேறு ஆவி, அந்த வேறு ஆவி என் மேல இறங்குவதாக என்று சொல்லி இந்த நேரத்தில் அவருடைய கரங்களை பிடித்து கெஞ்சுவோமா? ஆண்டவரே, அதே அபிஷேகம், அதே கிருபை, அதே விசுவாசம், அதே நம்பிக்கை, அதே உத்துணர்வு, அதே உறுதி, ஆண்டவரே என்னையும் பிடித்து ஆட்கொள்வதற்கு அபிஷேகத்தை வல்லமையா ஊற்றினார். இனி நீ சார்ந்து போவதில்லை, நீ குறுகி போவதில்லை, நீ கலந்து போவதில்லை.